ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல். ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் எப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம், உங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கோவக்காயில் ஒரு குழம்பு பண்ண போகிறோம். கோவக்காயை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம இதை இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கோவக்காய் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கோவக்காயை வேறு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் அதே ஆயிலில் நம்ம இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அது கூடயே கடுகு உளுந்தும் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு கோவக்காய் குழம்புக்கு. ஸோ 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு உடனே கிளறி விடுங்க. கடலை மாவு போட்டு அது வதக்கும் போதே வந்து கொஞ்சமாக கருவேப்பில 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரெண்டாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் இல்லைன்னா 3 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆல்ரெடி அரைச்சி ஃப்ரீசர் கீழே வச்சுருவேன். ஸோ தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நீங்களுமே முன்னே தீர அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குக் பண்ணும்போது ஹரிபரியாக வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்குறதுக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி நான் குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு குழம்புத்தூள் வந்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் போட்டது வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த வீடியோ. ஸோ போட்டுட்டு அதில் நல்லா தண்ணி விட்டு ஒரு நல்லா கொதி விடுங்க. கடலை மாவு போட்டிருக்கனால கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம நல்லா தண்ணி விட்டோன்னா சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடும். டேஸ்ட்டும் உங்களுக்கு வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த கோவக்காயை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கோவக்காயும் கொஞ்சம் உள்ளே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்னும் 2-3 கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கோவக்காய் போட்டு நல்லா அது கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். கோவக்காய் குழம்பு தயார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா புடலங்காயில் ஒரு கூட்டு பண்ண போகிறோம். புடலங்காய்க்கு நான் என்ன பண்ணேன்னா கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும், கடலைப்பருப்பு 1/2 கப்புனா அதில் 1/2 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு அது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சேன். அது அப்படியே ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புடலங்காய் சேர்க்கணும். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா மஞ்சள் தூளும் ஜீரகத்தூளும் 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த புடலங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, சாதம் இல்லாமல் அது மேலாக வந்து போட்டு விடுறோம். அதை போட்டுட்டு கிளறி விடக்கூடாது, ஏன்னா பருப்பு வேகணும். ஸோ பருப்பு அடியிலே இருக்கட்டும், மேலாக மட்டும் புடலங்காவை நீங்கள் வந்து போட்டு வேக வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ இந்த காய் வந்து முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணியை விட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்தோடனே நம்ம இப்போ எடுத்துடலாம். அதுக்கிடையில் நான் தேங்காய் போய் அரைக்க போகிறேன். தேங்காய் 1/4 கப் தேங்காய் எடுத்துக்கிறோம். ஜீரகம், பெருங்காயத்தூள், வெங்காயம் 2 சின்ன வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், இதை மட்டும் எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இந்த புடலங்காய் வேகிற கேப்பில் நம்ம இப்போ வெண்டைக்காய் பொறிக்க போகிறோம். ஒரு பேனில் லைட்டாக ஆயில் விட்டுக்கிறேன். இதில் வந்து கடுகுழுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வரமிளகாய் பிச்சு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்து லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணுறோம். முன்னே வெண்டைக்காய் நம்ம போட்டுட்டு வெங்காயத்தை வந்து இடையில போடுவோம். ஸோ அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் வெங்காயத்தை முன்னாடியே வதக்கிட்டு வெண்டைக்காயை போடுறப்போ அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் எப்பயும் சொன்ன மாதிரி சிக்கன் 65 மசாலா இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து இதுலேயே காரமும் இருக்கும், மிளகாய்த்தூளும் இருக்கும். ஸோ வந்து நமக்கு அந்த காரம் டேஸ்ட்டும் வந்து பேலன்ஸ் ஆகி இருக்கும். நீங்கள் தனியாக மிளகாய்த்தூள் போட தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் சிக்கன் 65 மசாலா போட்டாலே இது ஒரு டேஸ்ட்டு வந்துடும். வெங்காய்க்காய்க்கு இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மசாலா வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். வெண்டைக்காய் ரோஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, ஓரளவுக்கு கிறிஸ்பாகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். புடலங்காய் வெந்து வந்துருச்சு. ஸோ சூடாக இறங்கினோடனே அதையும் எடுத்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையோ அதை இதோடு ஆட் பண்ணி ஒரு கொதி வர வச்சு எடுத்து இறக்கிடலாம். புடலங்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அந்த தேங்காய் போட்டு கொஞ்சோண்டு தான் கொதிக்க விடணும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். கடுகுழுந்து கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டேன். ஸோ இதை வந்து நான் எண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன், நெய்யில் தாளிச்சாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தாளித்து இது ஒரு கிளறி கிளறி விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சது. இதையும் இறக்கி வச்சிடலாம். சுவையான புடலங்காய் கூட்டுவாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச கூட்டு. இது செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்மளுடைய லன்ச்சுக்கு புடலங்காய் கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், கோவக்காய் குழம்பு, ரசம் அண்ட் தயிர் வந்து டிஃபால்ட். ஸோ வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த லன்ச் மெனு நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.